வணக்கம், வெல்கம் பேக் டு யூஎஸ் பெட்டகம். இன்னைக்கு நம்ம யூஎஸ் பெட்டகம்ல பார்க்க போற கதை என்ன அப்படின்னா, நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை பத்தி புறம் பேசுறது அப்படிங்கறதுனால என்ன நடக்கும் அப்படிங்கறத பத்தி ஒரு சின்ன அழகான கதை தான். நாட்டுல தர்ம நெறிய கடைபிடிச்சு வாழக்கூடிய ஒரு ராஜா இருந்தாராம். அவருடைய அரசாட்சியில அந்த நாடே ரொம்ப வளமாவும் செழிப்பமாவும் இருந்துச்சான். அந்த நாட்டு மக்களுக்கு ராஜா தினமும் வெகு சிறப்பா அன்னதானம் செஞ்சு வந்துட்டு இருந்தாராம். அப்படி ஒரு நாள் அன்னதானம் செய்யும் போது யாருக்குமே தெரியாத டைம்ல அந்த சாப்பாட்டுல பள்ளி விழுந்துருச்சு. அந்த உணவை சாப்பிட்ட நாட்டு மக்கள்ல சில பேர் இயற்கை எழுதிட்டாங்க. இந்த விஷயம் நாடு முழுக்க பரவ ஆரம்பிச்சு ராஜாவுக்கு மனசுக்கு ரொம்ப கலக்கமா இருந்துச்சான். தான் செஞ்ச ஒரு செயல்ல இப்படி ஒரு அவதூறு ஏற்பட்டுருச்சே அப்படின்னு. அதே சமயம் அந்த நாட்டுல புறம் பேசுறதையே வேலையா வச்சிருந்த சில பேரு, ராஜா நாட்டு மக்களை கொல்றதுக்காக தான் அன்னதானமே பண்றாரு அப்படின்னு அவங்க இஷ்டத்துக்கு புறம் பேச ஆரம்பிச்சாங்களாம். இதெல்லாம் பூலோகத்துல நடந்துட்டு இருக்கும் போது மேலோகத்துல சித்திரகுப்தர் மக்கள் தொகையை கணக்கு பார்த்துக்கிட்டு இருந்தாராம். அப்ப அவரு யமதர்மராஜா கிட்ட போயிட்டு, பள்ளி உணவுல விழுந்து விஷமான பாவத்தை யாருடைய கணக்குல எழுதுறது, பள்ளியோட கணக்குலயா, இல்ல சமைச்சவங்க கணக்குலயா, இல்ல ராஜாவோட கணக்குலயா, இல்ல இறந்தவங்க கணக்குலயா அப்படின்னு ரொம்ப குழம்பி போய் கேட்டாராம். அதுக்கு யம தர்மராஜா சிரிச்சுக்கிட்டே, இவங்க யார் கணக்குலயும் எழுத வேண்டாம், அதோ அங்க பூலோகத்துல பாரு, உண்மை என்னன்னே தெரியாம ராஜா மக்களை கொல்றதுக்காக தான் இப்படி பண்ணாரு அப்படின்னு புறம் பேசுறாங்க இல்லையா, அவங்க கணக்குல எழுது அப்படின்னு சொன்னாராம். இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த பத்தி புறம் பேசும் போது அதுல உள்ள பாவங்கள் எல்லாம் யாரெல்லாம் புறணி பேசுறாங்களோ அவங்களதான் வந்து சேரும். அதனால புறம் பேசுறத தவிர்ப்போம். இந்த கதை உங்க எல்லாருக்கும் நிச்சயம் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். சீக்கிரம் இன்னொரு கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.